ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பாலக்கீரையை வச்சு ஒரு பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். முதல்ல நம்ம ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுலேயே நான் வந்து கலந்து வச்சிருக்கிற மிளகாய்த்தூள் அப்புறமா தனியாத்தூள் ரெண்டுமே சேர்த்தது வந்து நான் 2 டீஸ்பூன் போடுறேன். அது போட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் இதுவும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் இங்கும் சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஓமத்தை வந்து கையிலேயே க்ரஷ் பண்ணி அது 1 டீஸ்பூன் அளவு ஓமத்தை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த அளவுக்கு மாவையும் போட்டுக்கோங்க. தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கலரி விடுங்க. தண்ணி போட்டு பிசையறதுக்கு முன்ன கொஞ்சம் அந்த பாலக்கீரையில் தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் அது நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. கடைசியாக 1-2 டீஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்து பிசைஞ்சிட்டு மூடி வச்சுடுங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரியே திரட்டி நம்ம தவாவில் வந்து சுட்டெடுக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு சப்பாத்தி. யூஸ்வலாக பண்ணுற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கீரையும் சேர்த்து பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். இது இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், 1 டீஸ்பூன் அளவு இல்லை 1/2 டீஸ்பூன் அளவு கீயை வந்து அதில் மேலே நல்லா தடவி விட்டுட்டு ஒரு சிலிக்கான் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணிவிட்டு நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு காரமான சட்னியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.